வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் மற்றும் கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தைராய்டு என்ற ஒரு குறைபாடு அதிகப்படியா இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா தைராய்டு இருக்குன்னா என்ன ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் அதனால பிரச்சனை கிடையாதுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு டாக்டர் சொல்லக்கூடிய அதே அளவு மாத்திரைகள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் கூட இல்லாம இருக்கு. இந்த தைராய்டுனால உடம்புல ஏற்படுறது பிற பிரச்சனைகள் என்னவா இருக்கும் மேம்? ஓகே, இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோன்னா இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் தைராய்டு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமா நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இன்றைய காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம தைராய்டு பிரச்சனை பார்க்குறோம். ஆண்கள் மட்டும் பெண்களுக்கும் அதோட குழந்தைங்களுக்கும் பார்த்துக்கிட்டோன்னா தைராய்டு பிரச்சனை இருக்குது. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேமிலி வைஸாக இப்போ அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த தைராய்டு பிரச்சனை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த தைராய்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ். எப்படி வந்து நமக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்கோ, இப்போ அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பிள்ளைங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த தைராய்டு அப்படிங்கிறதும் நமக்கு இந்த தைராக்சின்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுவும் ஹார்மோன் குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைன்றதுனால இது பரம்பரையாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த தைராய்டு அப்படிங்கிற அந்த சுரப்பி வந்து நமக்கு கழுத்து பகுதியில் வந்து இருக்குது. இந்த தைராய்டு சுரப்பி வந்து நார்மலாக வந்து நமக்கு செக்ரீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது. இந்த தைராய்டு சுரப்பியில் வந்து அதிகமாக சுரந்தாலோ இல்லை அளவுக்கு மீறி சுரந்தாலோ நமக்கு உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக செக்ரீட் ஆகணும், அந்த தைராக்சின்கிற ஹார்மோன் வந்து நார்மலாக செக்ரீட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக நமக்கு ஒரு மாஸ்டர் கிளாண்ட் வந்து இருக்காங்க. நமக்கு பிரெயினில் வந்து பின் பகுதியில் அடிப்பக்கமாக வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து மாஸ்டர் கிளாண்ட், அவங்க தான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்ற கிளாண்ட்ஸ்க்கும் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் சிக்னல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மூளை பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு பிட்யூட்டரிங்கிற கிளாண்ட் வந்து இந்த தைராய்டு கிளாண்டுக்கு வந்து சிக்னல் கொடுத்தால் மட்டும்தான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து தைராக்சின்கிற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் நமக்கு மூளை பகுதியில் இருந்து நமக்கு இதனோட செயல்திறன், நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து நமக்கு செயல்திறன் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடனே வந்து அறிகுறிகளாக நம்ம உடலில் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். எப்பவுமே நம்ம உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நம்ம பாடியே வந்து சிக்னல் மூலமா நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட அறிகுறிகளுக்கு மட்டும்தான் மருந்துகள் எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தைராய்டு கிளாண்ட் வந்து செக்ரீட் ஆகலை இல்லை குறைவாக செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உடல் எடை வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ நார்மலான வெயிட்டில் நார்மலான ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருப்பாங்க. சடனாக வந்து ஒரு வெயிட் கெயின் ஆகுது, அதாவது ஒரு 2 to 3 months பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஓவராக வந்து வெயிட் கெயின் ஆகி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு நீர் கோர்த்தா மாதிரி. இப்போ அவங்களோட முகம் கை கால்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீர் தேங்கி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம உடலில் வந்து அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம உடனே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணோம். நம்ம அறிகுறிகளுக்கு தான் மாத்திரை எடுத்துகிட்ருக்கோம். அதாவது இப்போ தைராக்சின் வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்னு சொன்னால் பிளட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மாத்திரையோட அளவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 3 அப்புறம் திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது எந்த லெவலில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மாத்திரையோட அளவுகள் அதிகப்படுத்துகிறதோ இல்லை குறைவாக நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி எடுக்கும்பொழுது அந்த தைராய்டு கிளாண்டை வந்து வாழ்நாள் முழுதும் வந்து செயல்திறன் படாமல் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நம்ம இயற்கையான முறையில் இப்போ தைராய்டு சுரப்பியில் வந்து தைராக்சின்கிற ஹார்மோன் குறைவாக சுரந்தது அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டுதல் மூலமாக அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிற மாதிரியான நம்மளோட உணவியல் பழக்கமும் வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். எப்பவுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு முக்கிய காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மட்டும்தான், அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள்.
இது ரெண்டுமே தான் ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இல்லை சப்கிளினிக்கல் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நமக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தைராய்டு வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ நமக்கு பிளட் டெஸ்ட்டில் காமிக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா லைஃப் லாங் வந்து அந்த ஆர்கன் வந்து செயலிழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்கிளினிக்கல் வந்து எப்பவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எடுத்த உடனே மாத்திரைகள் எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உணவில் எடுக்கக்கூடிய அயோடின் உப்பு. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கையான முறையில் வந்து கல்லுப்பு உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம அயோடைஸ்டு சால்ட் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கிது. ஸோ அதை தான் நம்ம உணவில் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ எக்ஸசிவாக எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய கீரைகள் காய்கள் பழங்கள் இதில் எல்லாமே வந்து நமக்கு உப்பு சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுக்கக்கூடிய அந்த அயோடின் சால்ட்டில் என்னாகும்னா நமக்கு இந்த தைராக்ஸின்ற ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உணவில் சாப்பிடக்கூடிய உப்போட அளவுகள் தான். அது எந்த உணவு எந்த உப்பு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த காலத்துலலாமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இயற்கையான உணவுகள் இயற்கையான விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது கல்லுப்பு தான் அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து பல மாற்றங்கள் வந்ததுனால நமக்கு நோய்களும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு உபயோகப்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பட்சமாக நம்ம உறங்கும் நேரம் நம்ம வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம தூங்குகிற தூக்கம் இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக இரவில் தூங்குகிற உறக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப லேட்டாக தூங்கினாலோ இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க நைட்டு இரவு முழுவதும் வந்து கண் விழிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக இம்பேலன்ஸ் ஆகும். இப்போ பரம்பரையாக தைராய்டு பிரச்சனை யாருக்குமே இல்லை. பட் ஆனால் தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் இல்லை 8 மாத காலம் வரைக்கும் நைட்டில் முழிச்சிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நைட்டு தூங்காமல் இருந்துட்டு பகலில் வந்து தூங்குவாங்க இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து சூரியன் ஒளி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம உடலோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நம்மளோட சூரியனோட ஒளி வந்து நமக்கு தோள்களில் படுறது மூலயமாக நிறைய மெட்டபாலிசம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதில் குறிப்பாக விட்டமின் டி சத்து இருக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக ஸ்கின்ல அப்சார்ப்ஷன் நடந்தது அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு கிளான்ஸ் வந்து நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக காலை இளம் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் சூரியன் ஒளியில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தானாகவே ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு எந்த பகுதியில் எந்த உறுப்பில் வந்து நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனாலையோ அதில் ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறது மூலயமாக அந்த உறுப்புகள் வந்து ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நமக்கு மெயின் வந்து மாஸ்டர் கிளாண்ட் வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கேருந்து ப்ராப்பராக சிக்னல் வரணும் அப்படின்னா நமக்கு இந்த பிராண சக்தி வந்து நமக்கு பிரெயினுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து பிராணாயாம பயிற்சி வந்து பண்ணணும். கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது பிரெயினுக்கு வந்து நார்மலாக ஆக்சிஜன் சப்ளை போக ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கும் மற்ற கிளான்ஸ்க்கும் வந்து இந்த சிக்னல் வந்து ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். ஒரு சேனல் ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து எல்லா உறுப்புகளும் ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு தொண்டை பகுதியில் தான் இந்த தைராய்டு கிளாண்ட் தைராய்டு சுரப்பி வந்து இருக்குது. அந்த தைராய்டு சுரப்பி வந்து ப்ராப்பராக சுரக்கணும் அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதியில் நமக்கு ஒரு சவுண்டு ஒரு ஒலியை வந்து எழுப்பதன் மூலயமாக அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மளோட ஓக்கல் கார்டு நம்மளோட தொண்டை பகுதியில் அந்த சவுண்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்.
அதாவது சிங்கம் எப்படி வந்து கர்ஜிக்குதோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது தைராய்டு கிளாண்டில் வந்து அந்த தைராக்சின்கிற ஹார்மோன் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த தைராக்சின்கிற ஹார்மோன்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக வந்து நம்ம ஹார்ட் நம்மளோட இருதயம் நார்மலாக செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து நமக்கு மெட்டபாலிசம், நம்ம வயிற்றுப்பகுதியில் செரிமானம் ப்ராப்பராக நடக்கிறதுக்காக, நம்ம எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, நம்மளோட மூளை கூட நார்மலாக செயல்படுறதுக்கு நிறைய வகைகளில் இந்த தைராக்சிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால தான் நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்தால் கூட நம்ம உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்டைஜஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இன்டைஜஷன் இருந்தாலே நமக்கு அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தோள்களில் வந்து நார்மலாக வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை, இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை நமக்கு வந்து தாங்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த லைட்டாக இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி கூட தாங்க முடியாது. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்கும் இந்த தைராக்சின்கிற ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நார்மலாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் மூர்த்தி டாக்டர். எனக்கு வயசு 73 ஆகுதுமா? சரிங்க சார். சளி வந்து உள்ள அப்படியே பிளாக் ஆகிட்டு சரி அப்படியே கட்டியாகி போச்சுமா? ஓகே. அதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு பூக்கறதுக்கு கொதிக்க வச்சு மேல தடவ சொன்னீங்க. சரிங்க. ஒன்னு, ரெண்டாவது சிக்கரெட்டை, அதன் பிறகு சுக்குத்தூள், பிப்பிளி, இன்னொன்னு ஏதோ சொன்னீங்கம்மா, மறந்துட்டேன். சரி, ஓகே. அதிமதுரம். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை, சளி பிரச்சனை எப்பவுமே கிடையாது. ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த மெடிசனே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். பாடி ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. குறிப்பாக நைட்டு தூங்கும் பொழுது இந்த விலா எலும்புகள் முன்பக்கமும் பின்பக்கமும், அதாவது நெஞ்சு எலும்புக்கு அந்த தேங்காய் நல்லா பூங்கற்பூரம் போட்டு ஆயில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒத்தடம் கொடுங்க. ஸோ இருகளாக இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகளை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இந்த மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு சளிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சளியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம்னா ஃபஸ்ட்டு பால். ஸோ பால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ வந்து கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 மிளகு வந்து நல்லா தட்டி போட்டு அதையும் நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இல்லைன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் மட்டும் நீங்கள் நாங்கள் கொடுக்குற கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? பிரபு மேடம், கேள்வி. ஓகே பிரபு, இது யாருக்கான கேள்வி? எனக்கு. ஓகே, உங்களோட வயசு என்ன சார்? 31 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் எனக்கு 2 வருஷம் மெடிக்கல் அகாடமி இருக்கு. ஓகே. ஆரம்பத்தில் கால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்க. அப்புறம் கலர் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிச்சு. சரி. இப்போ ஒரு 2 இடத்துல மட்டும் கால நரம் சுழற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. கை கால் கையில கூட வலிக்குது மேடம், மணிக்கட்டு.
ஓகே ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்பீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் செக்யூரிட்டி வொர்க். சரிங்க சார். சோ ரிசென்ட் ஆதிமாஸ் சார் மேடம். ஓகே. இப்போ அந்த வெரிகோஸ் வெயின்ல அந்த நரம்புகள்ல இருந்து ஏதா ரத்தம் கசியற மாதிரி இருக்கா? இல்ல அந்த மாதிரி இல்ல மேடம். எதுவும் இல்ல. சரி ஓகே. சோ கலெக்ட் பண்ணு சார் பார்க்கல தான். சரி. அந்த ब्लड சப்ளை நார்மலா இல்லாத பொழுது நமக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். Black கலரா வந்து மாற ஆரம்பிக்கும். சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துற மாதிரியான மூலிகை சிகிச்சை முறைகள் நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப ப்ரொலாங்டா லாங் ஸ்டாண்டிங்கா நீங்க நிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வீட்ல இருந்தபடியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ரிவர்ஸா நீங்க மசாஜ் கொடுக்கணும். அதாவது பாதத்துல இருந்து தொடை பகுதி வரைக்கும் கீழ இருந்து மேல் பக்கமாக நீங்க ஆயில் வந்து நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கிறது மூலமா உங்களுக்கு ब्लड சப்ளை வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில இந்த ब्लड சப்ளை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்றோம். அது கூட வெளி பிரயோகமா 10 பவுடர் 10 பொடி வந்து கொடுக்கிறோம். சோ அத நீங்க பேக் மாதிரி ডেইলি போட்டுட்டே வந்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ब्लड சப்ளையும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கழிவுகளை வெளியேற்ற கூடிய சிகிச்சை முறைகளும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த வெரிகோஸ் வெயின் திரும்ப ஃபர்தராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நம்ம மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு நரம்புகள் வலிமையாகிறதுக்கு மருதம் பட்டை அப்படிங்கிற பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி வந்து ஒரு 5 கிராம்ஸ் வந்து நைட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. ப்ளட் சப்ளை உங்களுக்கு நார்மலுக்கு போக ஆரம்பிக்கும். அது கூட அமுக்குறாங்கிழங்கு அப்படிங்கிற மூலிகை என்ன பண்ணோன்னா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய்லையோ இல்லை முட்டையோட வெள்ளை கருவிலையோ இல்லை பிளெயினாக வந்து வெந்நீர்லேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற பகுதியில் 10 மாதிரி போடுங்க. திக்காக 10 மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கும். பட் ப்ராப்பராக ஒரு வர்ம சிகிச்சை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். வலிகளும் உங்களுக்கு உடனே குறைஞ்சிரும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் உத்ராம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நினைச்சமத்து. ஓகே ஃபைன். உங்களோட கேள்வி என்னம்மா? மேம், தலைக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. எனக்கு ஒரு 4 வருஷமா தைராய்டு பிரச்சனை இருக்கு மேம். ஓகே, தைராய்டு கண்ட்ரோல்ல இருக்கா? தொடர்ந்து தலை வலி, டென்ஷன், டைம் சரியா வர மாட்டேங்குது, கை கால்லாம் ஒத்துக்குது. சரிம்மா. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முக்கிய காரணம் வந்து நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை தான். இப்போ ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, இவங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு கூட தெரியாம இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு பீரியட்க்கு அப்புறம் அந்த தைராய்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அழுகை வரும், எதுக்காக அழுகிறோன்றது தெரியாது, மனக்கவலை அதிகமாக இருக்கிற மாதிரி பிரச்சனை. இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் இந்த தைராய்டு பிரச்சனைகள் தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸு, உங்களுக்கு வரக்கூடிய கோபம், இது எல்லாமே தானாகவே சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மனதைரியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நம்ம டிப்ரெஷனில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் மாத்திரைகள் எடுத்தால் கூட நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு வராது. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சீதா இலை, அதாவது நமக்கு இது வந்து ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வைத்திய முறைகள். சீதா இலையை வந்து, அதாவது சீதா பழம், அந்த சீதா பழத்தோட இலைகள் ஒரு 8 இலை எடுத்துக்கோங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும், ஒரு 60 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இந்த சீதா இலை கஷாயம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கும். ரொம்ப தைராய்டு வந்து கம்மியாக சுரக்குது, இல்லை ரொம்ப அதிகப்படியாக தைராய்டு அதிகமாக சுரக்குது அப்படிங்கிற பிரச்சனைக்கு, இந்த 2 பிரச்சனைகளுக்குமே இந்த சீதா இலை கஷாயம் எடுத்துக்கலாம். ஹைப்போ தைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு 2 பிரச்சனைகளுக்குமே இந்த சீதா இலை கஷாயம் 100% ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து தைராய்டு மாத்திரைகள் வந்து எடுக்காமல் இந்த இலை கஷாயம் மட்டுமே எடுத்து தைராய்டை வந்து கியூர் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியறது நீங்களே ஃபீல் பண்ணலாம்.
இந்த கஷாயம் எடுத்து ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் நீங்கள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகும். இப்போ தைராய்டுனால தான் உங்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ், தைராய்டு நம்ம சரி பண்ணிட்டோனாலே உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரே சிகிச்சை உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் குணமாக ஆரம்பிக்கும். அது கூட உடல் பயிற்சி, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், இதில் எல்லாமே நமக்கு கவனம் செலுத்துறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன இந்த இலை கஷாயம் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். வரத்துக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பல காலர்ஸ் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், என் பேர் கோம்லா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கோம்லா? ஹலோ, பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கேன் மேம். 6 மந்த்ஸ் வந்து கன்சீவாக இருக்கேன். ஓகேம்மா. இப்போ வந்து லாஸ்ட் வீக் செக் பண்ணும்போது வந்து தைராய்டு 1.9 இருந்தது. சரி, இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இதை வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி டாக்டர் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிம்மா. அதுக்கு ஏதாச்சும் நான் வீட்லேயே இருந்தபடி ஏதாச்சும் ஹோம் ரெமெடி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பாக. இப்போது நமக்கு இந்த கன்சீவாக இருக்கும்பொழுதும் சரி, இல்லை ஆஃப்டர் டெலிவரியும் சரி, நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆஃப்டர் டெலிவரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தருவாயில் நம்ம தைராய்டு டேப்லெட் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் தைராய்டு டேப்லெட் ஆஃப்டர் டெலிவரி இமீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நமக்கு தாய்ப்பால் வந்து கொடுத்து ஸ்டாப் பண்ணி ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு பாடி வந்து நார்மலான ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஒரு டாக்டரோட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் மூளை சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுக்கிறது மூலமா நிரந்தரமாக நீங்கள் மருந்துகளை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு தைராய்டு வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அதுக்கப்புறம் மூலிகை மருந்துகள் கூட எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ முதல் மாதம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய மாத்திரைகளோடு சேர்த்து நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகளும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த மாதம் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு படிப்படியாக தான் நம்ம மாத்திரைகளை குறைக்க முடியும். ஏன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாகிடுவாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இருதயம் வந்து ரொம்ப வேக வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எப்பவுமே தைராய்டு மாத்திரைகள் இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணாமல் மூலிகை சிகிச்சை முறைகளோடு சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து படிப்படியாக டோசேஜ் வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மூலிகை மருந்துகளே ஒரு 8 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிரந்தரமாக இந்த தைராய்டு பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகளும் டாக்டரோட ஆலோசனை பிரகாரம் ஒரு 8 மாதமோ இல்லை 1 வருடமோ நீங்கள் தொடர்ந்து எடுத்ததுக்கப்புறமா நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போது உங்களோட மருத்துவர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்களோ அதே டோசேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, பயப்படுங்கிற அவசியம் இல்லை. டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பால் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 2002 மூக்கு அடுப்பு வந்துச்சு. சரிங்க. அது நேசி வந்துட்டு இருந்தேன். சரி. அது இடையில வந்து என்ன பண்ண, மாவு அரைக்கிற மிஷின் போட்டேன். அந்த மாவு அரைக்கும் போது ஃபுல் டஸ்ட் உள்ள ஏறி போயிட்டு போ, பயங்கர இருமல் சளி அதிகமாகி 1 இயரா வந்து அந்த நாராயணில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரிங்கம்மா. இப்ப என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்போ ஒரு இடத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன். அந்த மண்டல இருக்கிற சளி அது இதெல்லாம் இறங்காம சளி வந்ததுன்னா அப்படியே ஜல்லி மாதிரி அப்படியே திரி திரியா
அந்த சளி வருதுமா? சரிங்க. அதனால அந்த மண்டையில இருக்கிற சளி எல்லாம் இருக்கிறது நம்ம இயற்கை மருத்துவத்துல எடுத்து எடுத்துட்டு அந்த மூக்கடத்துல சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படின்ற டீட்டெயில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது நாங்க வருவோமா? சரிங்க ஐயா. ஸோ கண்டிப்பா வந்து முடியும். நீங்க இனிமேல் வந்து மூக்குப்படி போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டா விட்டுருங்க. ஏன்னா அது நுரையீரலுக்குள்ள போய் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷினில் வந்து மாவுகள்லாம் நமக்கு சுவாசிக்கிறது மூலியமாக இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நீங்க வந்து எப்போ நீங்க அந்த மிஷினில் நீங்க வேலை செஞ்சாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அந்த இந்த சளி பிரச்சனைகள் வராமல் அது தடுக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து உடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோழைகள், நுரையீரலை தங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே ரொம்ப வெளியேற்றுறதுக்கான நல்ல மூலிகை சிகிச்சை முறைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பிராணாயாம பயிற்சி பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நுரையீரலை வந்து முழுமையாக சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி முறை வந்து பிராணாயாம பயிற்சி. நம்ம வீட்டில் இருந்தபடியே உடல் சுத்தி முறைகளில் இந்த பிராணாயாம பயிற்சி முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நமக்கு இந்த டஸ்ட்டோ இல்லை புகையோ இதெல்லாம் போய் தங்கியிருக்கோம், அது எல்லாமே நமக்கு வெளியேறணும் அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது அந்த காற்றுகள் வந்து நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் போகும். அந்த சுவாச குழாய்கள் முழுமையாக விரிவடைந்து அந்த அந்த டஸ்ட்டு எல்லாமே நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த பிராணாயாம பயிற்சி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபட்சமாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு என்ன பண்ணோன்னா யோகாசன பயிற்சி. அதாவது நம்மளோட தலைப்பகுதி வந்து தரையை தொடணும். நம்ம சம்மணங்கால் போட்டு இல்லை பத்மாசனத்தில் உட்கார்ந்து கைகளை வந்து பின்பக்கமாக முதுகு பக்கமாக கட்டி நம்மளோட நெற்று பகுதி வந்து தரையை தொடுற மாதிரியான பயிற்சி. அப்போ வயிற்று பகுதி வந்து உள்ளுக்கு நமக்கு போகும். நமக்கு கீழே குனியும் பொழுது வயிறு உள் பக்கமாக போய் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ஒரு காற்றுகள் வந்து உள்ளே இழுப்போம். இழுக்கும் பொழுது நுரையீரலுக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு காற்றுகள் போகி அது ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ். நுரையீரல் வந்து முழுமையாக விரிவடைந்து சுருங்க ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி பண்ணும்பொழுது. ஸோ இதுவும் வந்து பண்ணுங்கள். அதுக்கடுத்து வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாம். ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிலவேம்புங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் ஒரு 500 ml தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, அதிமதுரம், ஓமம் இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 60 ml கஷாயம் மாதிரி பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சளிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி உங்களுக்கு இருமல் மூலமா வெளிவரும். இருமல் ஏன் வருது அப்படின்னா நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வெளியே வரத்துக்காக தான் இருமல்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது. நம்ம இருமல் மாத்திரைகளோ இல்லை காஃப் சிரப்போ போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணுறோம், அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கஷாயம் நீங்கள் எடுக்க எடுக்க இருமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த இருமலில் உங்களுக்கு இந்த சளிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம் சிகிச்சை பண்ணுறோம். நசியம் அப்படிங்கிறது மூலிகை தைலங்கள் கொண்டு மூக்குக்கு சொட்டு மருந்து விடுவது. ஸோ இது இதனால் என்னாகும் அப்படின்னா சைனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும். ஒரு 5 to 8 sittings இந்த நசியம் சிகிச்சை பண்ணுறதோட ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு முழுமையாக குணமாகும். குறிப்பாக இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், நிறைய பேர் வந்து இன்ஹேலர் எல்லாமே எடுத்துகிட்ருப்பாங்க, இல்லை சைனசைட்டிஸ்க்கு வந்து நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள், மூக்கடைப்பு பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகள்லேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க, திருவண்ணாமலையிலேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கள், நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மூலிகை சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்திலே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நுரையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறத நீங்களே பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? உடல் சூடு பிராப்ளமும் இருக்கு. சரி,
உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு 1 மந்த் அந்த நல்லெண்ணெயில துக்கு தட்டி போட்டு காய்ச்சி 1 மந்த் எடுத்துட்டு குளிச்சுட்டு இருக்கேன் மேடம். ஆயில் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார். அப்படி இருந்தும் பாடி ஹீட் கம்மியா இருக்கு, ஆனா முழுவதும் கம்மியாகல. சரி. சளி அதிகமா இருக்கு, மூக்குல இருந்து வெளியே சளி வெளியேற மாட்டேங்குது. சரி சார். ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ தொடர்ந்து சிகிச்சையாக, அதாவது எண்ணெய் குளியல், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது நமக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை வருமா அப்படிங்கிற பயத்தினால தான் நம்ம இதை ஒரு சில ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணி ஆயில் பாத் எடுக்க சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருங்க. அது கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது என்னென்னா நம்ம தூங்கும் மெத்தை, நம்ம மெத்தையில் தூங்கினோம் அப்படின்னு சொன்னால் பாடி வந்து உஷ்ணம் அதிகமாகும். அதாவது இளமம், அதாவது பஞ்சு வகைகள்லேயே சித்த மருத்துவத்தில் இந்த பஞ்சு வகைகள்லேயே வந்து நிறைய ஒரு ஒரு நோய்கள் வந்து ஒரு ஒரு பஞ்சில் நம்ம உறங்கும் பொழுது நமக்கு ஒரு சில நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த உடம்பாக இருந்தாலும் சரி, அதாவது வாத தேகி, பித்த தேகி, கப தேகி, இந்த 3 தேகிகளும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பொதுவாகவே இளமும் பஞ்சில் படுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் பெட்டில் தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்பராக இளவம் பஞ்சு இருந்தால் நீங்கள் தூங்கலாம். இல்லை மற்றபடி நார்மலாக இந்த குஷனோ இல்லை மற்றபடி உடலில் சூடு ஏறுற மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் உட்கார்ந்துருந்தாலோ இல்லை உறங்கும் பொழுதோ நமக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமாகும். ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஒன்லி ஆயில் பாத் மட்டும் எடுக்கிறோம், மற்ற விஷயங்கள் வந்து ஹீட்டு அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஹீட் குறையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது, வெது வெதுப்பான சுடு தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த மூக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சைனஸ் பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுகளில் வந்து நமக்கு கிருமிகள் இருக்கும். அதை சுவாசிக்கும் பொழுது நம்ம அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸில் போய் அப்படியே டெபாசிட் ஆகிடும். ஸோ அந்த கிருமிகள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகி நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா புகை சிகிச்சை. புகை சிகிச்சை அப்படிங்கிறது நிறைய மூலிகைகள் கொண்டு நம்ம புகையை வந்து சுவாசிக்கலாம். அதாவது இப்போது நம்ம முன்னோர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இப்போ ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம ஓமம் வந்து வளர்ப்போம். ஸோ அதில் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து மூலிகை குச்சிகளும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புகை மூலமாக சுவாசிக்கிறதுனால நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். அந்த மாதிரி இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே நம்ம மாறிட்டே வருது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த விராலி மஞ்சள், மஞ்சளோட புகையை வந்து சுவாசிக்கலாம். இந்த மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து நீங்கள் சுவாசிக்கலாம். அதுக்கடுத்து ஆடாதோட இலையும் நீங்கள் ரோல் மாதிரி பண்ணி, ஒரு பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இலைகளையும் ரோல் மாதிரி பண்ணி அந்த புகையும் நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கலாம். மிளகை வந்து சுட்டுட்டு அந்த புகையும் சுவாசிக்கலாம். சித்த மருத்துவத்தில் குங்குலியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, இந்த குங்குலியம் கூட நீங்கள் நெருப்பில் புகையிட்டு சுவாசிக்கலாம். இதெல்லாம் சுவாசிக்கும் பொழுது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக சுவாச பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. சளி பிரச்சனை இருக்கிறவங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உடல் தானாகவே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நொச்சி இலை கஷாயம் குடிக்கலாம், நல்ல ரிசல்ட்டு. சைனசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு நொச்சி இலை எடுத்துக்கோங்க. தண்ணியில் 1-2 தட்டி போட்டு இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 30 ml கஷாயம் தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் தேனில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. இதே நொச்சி இலை கஷாயத்தை நீங்கள் வேது பிடிக்கணும். ஸோ வேது பிடிக்கிறது மூலயமா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் நீர்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் எடுக்கிறீங்களா, இல்லை ஏசி யூஸ் பண்ணுறீங்களா, குளிர்ந்த காற்றுகளில் நீங்கள் இருக்கீங்களா, இதெல்லாமே கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாமே கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்மனன்ட் கியூர் வந்து இருக்குது. ஒரு 3 மந்த்ஸ் தொடர சிகிச்சையோடு இந்த நசியம் சொல்லக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சை முறைகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். உங்களோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வயிற்று வலிக்குது,
அல்சர் இருக்கா? அல்சர் இல்லங்க, அடி வந்து வலிக்குது. வயிறு வலி இருக்கு. ஆமா, அடி வயிறு வலிக்குது. மூச்சு வந்து கொஞ்சம் சளி இருக்கு. சரி. ஆனா வயிற்று வலி ப்ராப்ளம். எவ்வளவு நாளா இருக்கு சார்? அது வந்து இருக்குதுங்க, இவ்வளவு நாளா இருக்குது. ஓகே, சோ தாங்க முடியாத ஒரு வலி இருக்குங்களா இல்ல எப்படி இருக்கு? அது இன்னைக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அப்படியே வரும், மூச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா விடுவோம், அப்புறம் கரெக்டா போயிடும். இன்னைக்கு தான் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கு. ஓகே, ப்ராப்பரா பசி சரிமா நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் ஆயிடுதுங்க, கரெக்டா இருக்கு. சரி, பேசிக்கா ஒரு ஸ்கேன் பாத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வயிற்று வலி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அறிகுறி தான். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இப்போ கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை அல்சர் பிரச்சனை, இல்லைன்னா நமக்கு யூரின் போகிற பாதைகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்கறது மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போது ஒரு சில டைமில் நமக்கு ரொம்ப ரேராக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் பொழுது, இல்லை வயிறு உப்புசம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சில வலிகள் இருக்கும். வலிகள் அப்படிங்கிறது நிறைய விதமான வலிகள் இருக்குது. குத்துற மாதிரி வலி, பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு வழி, இல்லைன்னா நமக்கு பிடிச்சு பிடிச்சு விடுற மாதிரி வலிகள், இது எல்லாமே ஒரு ஒரு நோய்க்குரிய அறிகுறிகள் தான். ஸோ பொதுவாகவே வலி அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம், பட் இது பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த அல்சர் பிரச்சனையினால் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக லைஃப்பில் வந்து உணவியல் பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக வீட்டில் சமைத்த உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கணும், ரொம்ப காரம் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெந்தயம் சீரகம் இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள், இப்போ சப்போஸ் அல்சர் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய வலிகள் இருக்குது, இல்லை நமக்கு யூரினரி ட்ராக்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அதனால் ஒரு வலிகள் ஏற்படுது, இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த எந்த விதமான பிரச்சனைகள், இல்லை ஓவர் ஹீட்னால் கூட நமக்கு வயிறு வலி ஏற்படும். இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த வெந்தயம் சீரகமும் சம அளவு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு 5 to 8 ஒரு 8 grams இந்த சீரகம் வெந்தயமும் போட்ட தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு காஞ்சிபுரமில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து மூலிகை சிகிச்சை முறைகள் எடுக்கிறது மூலயமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக கியூர் ஆகும். பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உடனே நம்ம கவனிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமலிங்கம் மேடம், வயசு 55. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் சென்னையில் இருந்தேன் மேடம், சென்னை. உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு நாளைக்கு மோஷன் வந்து 5-6 times மோஷன் ஆகுது மேடம். சாதாரணமாவே ஒரு 2-3 வருஷமா இருக்கு இந்த ப்ராப்ளம். ஓகே, சாப்பிட்டவனா மோஷன் வர மாதிரி இருக்கு. சரி, தொடர்ந்து அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எதனா ஒரு தீர்வு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த உணவு சாப்பிடும்பொழுது இது அதிகமாக ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிங்க. குறிப்பாக பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற எல்லா உணவுகளும் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து இந்த நீங்கள் பிளைனாக பால் எடுத்தாலோ, இல்லை ஸ்வீட்ஸு, இந்த மில்க் ஸ்வீட்ஸு, பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே இது தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த பால் எடுக்கிறது மூலயமா இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா அது லைஃப் லாங் நீங்கள் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ கால்சியம் சத்தெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் கீரை காய்கறிகளே நமக்கு இந்த கால்சியம் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து எள்ளு உருண்டை எடுத்துக்கலாம், பிரண்டை எடுத்துக்கலாம், இல்லை பிரண்டை உப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ உடலுக்கு வந்து ஒவ்வாத ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மோஷன் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. நம்ம இதுவும் வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஓமம் இருக்கு இல்லையா, ஸோ ஓமம் வந்து ஒரு 20 grams எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தனியா வந்து 5 grams எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ண வேண்டாம், அப்படியே வறுத்துட்டு அந்த பாத்திரத்திலே வந்து நீங்கள் ஒர 3 tumbler தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டே வாங்க. குறிப்பாக இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும்,
ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு பாதங்களில் வர்ம சிகிச்சை பண்ணுறோம். அது வர்ம புள்ளிகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கை உள்ளங்கையிலையும் நமக்கு பாதங்கள்லையும் இந்த வர்ம புள்ளிகள் இருக்குது. ஸோ நம்ம கைகள் அழுத்தம் கொடுக்கும் போதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு கைகளில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தானாகவே வந்து குணமாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் நமக்கு கால் பாதங்கள்லையும். ஸோ இந்த வர்ம புள்ளிகளில் நமக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி மூலிகை சிகிச்சை முறைகளும் எடுத்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை கொண்டு அனுபவம் சார்ந்த மூலிகை சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொதுவாகவே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை முறைகள் எதனால் ஃபாஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிது, லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாம், ஏன் அப்படின்னா நோயோட மூல காரணத்தை நம்ம சரி பண்ணுறோம். நோயோட மூல காரணம் உடலை தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் இராஜ உறுப்புகளை பலப்படுத்துகிற மாதிரியான மூலிகைகளும் நம்ம கொடுக்கறதுனால நோய்கள் வந்து எளிதில் குணமாவதோடு திரும்பவும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாமே சித்தர்கள் என்ன முறைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கோ அதே முறைகளில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நோயோட கழிவுகளும் வெளியேறதோட நோய்கள் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த சிகிச்சை முறைகள் நான் சொன்ன முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 2 மாதம் மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சையோட இந்த வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை முழுமையாக குணமாகும். அந்த குடல் வந்து ரொம்ப தளர்ந்து போயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த எந்த ஒரு இப்போது மலம்தான் ஒரு ஆளுக்கு வந்து பலம். ஸோ ஒரு நாளைக்கே ஒரு 7-8 முறை மோஷன் போயிடுச்சு அப்படின்னா கை காலம் வளவலன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த குடல் வந்து இருக்கிற மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணணும். ஸோ கை வைத்தியத்தோட ஒரு ப்ராப்பரான ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு பர்மனன்ட் கியூர் கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். பொதுவாக தைராய்டு பேஷண்ட் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கோஸ் சாப்பிடக்கூடாது, காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னென்ன உணவுலாம் தவிர்க்கணும், எதெல்லாம் வந்துட்டு சாப்பிடலாம், ஒரு விரிவாக சுருக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்து அந்த ஒயிட் கலரில் வெள்ளை நிறத்தில் என்னென்ன உணவுகள், அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த உணவில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உணவுகளும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, நன்றி மேம். இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லாம் கிருத்திகாட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.